கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. சங்கர் மேல்நிலைப்பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் தேசிய பசுமைப்படை சார்பில் கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பாரம்பரிய உணவு கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் தலைமை தாங்கினார். பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ரங்கநாதன் முன்னிலை வகித்தார். பாரம்பரிய உணவு அவசியம் பற்றி குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் விளக்க உரையாற்றினார். பள்ளி ஆசிரியை பிரேமா மேற்பார்வையில் 27 மாணவ மாணவியர் பாரம்பரிய உணவு கண்காட்சியை அமைத்திருந்தனர். கண்காட்சியை தொடங்கி வைத்து மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், சிவில் சப்ளை முதுநிலை மண்டல மேலாளர் மணிகண்டன் மற்றும் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் குழந்தைசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். சிறந்த உணவு வகைகளை கண்காட்சி வைத்த மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியை அமுதவள்ளி, முதுகலை ஆசிரியை ருக்மணி தேவி, உடற்கல்வி இயக்குனர் ரவிசங்கர், உடற்கல்வி ஆசிரியர்கள் சண்முகவேல், லதா, ஆசிரியர் ஷேக் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் இக்கண்காட்சியை பார்வையிட்டனர்.